ஸ்டாரேஷியா செய்திகளுக்காக பவித்ரா. பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நீதிமன்ற அனுமதி பெற்று வருகிற July 25 துவங்குகிறது. கடந்த 80 ஆண்டுகளாக மேலை நாடுகளில் விளையாடப்படும் மிகவும் புகழ்பெற்ற விளையாட்டான ரக்பி தமிழகத்தில் ஜெயலலிதாவால் அறிமுகப்படுத்தப்பட்டு 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு சர்வதேச அளவிலான ரக்பி விளையாட்டுப் போட்டிகள் 2015 மற்றும் 2016 நடத்தப்பட்டது. 4வது நேஷனல் ரக்பி செவன்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகளை இன்று மதுரை MGR ஸ்டேடியத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகனால் துவக்கி வைக்கப்பட்டது. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் 18 மாநிலங்களும் மகளிர் பிரிவில் 14 மாநிலங்களும் பங்கேற்கின்றன. கர்நாடகர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட புள்ளிகள் கிடைக்கப்பட்டுள்ளது. 6 புள்ளிகள் கிடைத்திருக்கிறது. Another try by Tamil Nadu takes the score up to 15 points to MP's nil. No, the score has nullified by the referee. Score remains at 10, Tamil Nadu, and MP nil. சரி, இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க. இன்றைக்கு ரஃபி டிராபிக் 2018 போட்டியானது தொடக்க விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று தம்பி ராஜ் சத்தியன் அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள். அதன் அடிப்படையிலே வந்து கலந்து கொள்கின்ற வாய்ப்பை அன்றைக்கு 1 கோடி ரூபாய் நிதியும் தந்து இடையிலே அடுத்த ஆண்டுகளிலே மீண்டும் 50 லட்சம் ரூபாய் வழங்கி இப்படி தொடர்ந்து எந்த ஒரு விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் அது ஊக்குவிக்கின்ற வகையிலே இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த காலகட்டத்தில் செயல்படுத்தினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு மதுரையிலே இன்றைக்கு தொடங்கப்படுகின்ற இந்த விளையாட்டுப் போட்டியிலே 18 அணிகள் ஆண்கள் பிரிவிலும் 14 அணிகள் பெண்கள் பிரிவிலும் கலந்து கொள்கின்ற போட்டியை தொடங்கி வைக்கின்ற வாய்ப்பை மாண்புமிகு அண்ணன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட கண்காணிப்பாளர் நானும் சேர்ந்து தொடங்கி வைக்கின்ற வாய்ப்பு இன்றைக்கு கிட்டியது. அதை தொடங்கி வைத்து 3 நாட்களுக்கு இந்த நிகழ்ச்சியானது சிறந்த முறையில் இங்கு நடக்க இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இதை தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியிலே இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் எப்படி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விளையாட்டுத் துறைக்காக தனியாக ஒரு அமைச்சரை அன்றைக்கு தோட்டி வைத்தாரோ அதுபோல இன்றைக்கு விளையாட்டு வீரர்கள் தங்கி விடுதியிலே தங்கி அந்த விளையாட்டுப் போட்டியிலே அதிகப்படி அளவிலே அவர்கள் திறமை வாய்ந்தவர்களாக வர வேண்டும் என்பதற்காக 860 மாணவர்களும் மட்டுமே தமிழகத்தில் விளையாட்டுத் துறையின் மூலமாக விளையாட்டு தங்கி படிக்கக்கூடிய நிலையை மாற்றி இன்றைக்கு 2060 பேர் கூடுதலாக படிக்கக்கூடிய வாய்ப்பையும் தமிழ்நாடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விளையாட்டுத் துறைக்காக 191 கோடி ரூபாய் இன்றைக்கு அரசானது ஒதுக்கீடு செய்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரியான படத்தை பிஜேபிக்கு
நலத்திட்டங்களை கொடுப்பதில் தமிழக அரசை வஞ்சிக்கிறது என்று அவர் இன்னைக்கு வைத்து பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டு காட்டுகிறீர்கள். ஏற்கனவே மாண்புமிகு இதயத்தின் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் தமிழகத்தினுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதிலே என்றைக்குமே சுணக்கமாக இருந்ததில்லை. அதே வழியில் நடைபெறக்கூடிய அரசு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழக மக்களுடைய உரிமைகளை மத்திய அரசிடமிருந்து கேட்டு பெறுவதில் எந்த விதமான சுணக்கத்தையும் எப்பொழுதும் தமிழக அரசானது காட்டாது. அதை பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்குகின்ற வகையிலே என்றைக்கும் உறுதியோடும் உரிமையோடும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வேளையில் இன்றைக்கு குட் இன்டர்செப்ஷன் பை ராஜலட்சுமி டேக்கிங் அப் தமிழ் ஸ்கோர் ஃபார் அனதர் ட்ரை. ஒரு நிமிஷம் நிப்பாட்ட சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஸ்கோர் பீங் நவ 35. ஸ்டாப் MP nil. ஸ்டாப். நான் சார்ந்திருக்கக்கூடிய உயர்கல்வித் துறையின் சார்பாக பொறியியலிலே மாணவருடைய சேர்க்கைக்காக டெல்லியிலே நீதிமன்றத்திலே வழக்கானது தொடுக்கப்பட்டது. வழக்கு எதற்கு தொடுக்கப்பட்டது என்றால், ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாத கடைசிக்குள்ளாக கலந்தாய்வு முடிக்கப்பட்டு ஆகஸ்டிலே கல்லூரி தொடங்க வேண்டும். ஆனால் நம்முடைய தமிழகத்தில் இன்றைக்கு அந்த நிலை ஏற்படவில்லை. காரணம் என்னவென்றால், இன்றைக்கு மெடிக்கலில் சேரக்கூடிய மாணவர்கள், அதே நேரத்தில் அக்ரிகல்ச்சரில் சேரக்கூடிய மாணவர்கள், இன்றைக்கு கவுன்சிலிங் நாம் முன்கூட்டியே நடத்தியிருந்தோம், பொறியியல் சேர்க்கை மாணவர்களுக்கான கவுன்சிலிங் முன்கூட்டியே நடத்தியிருந்தோம் என்றால் அவர்கள் அதிலே வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இதிலிருந்து விலகி சென்று அந்த பாடப்பிரிவில் அங்கே சென்று சேர்த்து விடுகிறார்கள். அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக காலதாமதமாக தொடங்கலாம் என்று இன்றைக்கு அங்கே வழக்கு பதிவு செய்திருந்தோம், அதன் அனுமதி பெறுவதற்காக. அதன் அடிப்படையில் இன்றைக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. ஆகவே ஆகஸ்ட் மாதம் இன்றைக்கு கலந்தாய்வு நடத்துவதற்காக அனுமதி தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது பொறியியல் மாணவர் சேர்க்கைக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், வரக்கூடிய 25ஆம் தேதி முதல் கலந்தாய்வானது தொடங்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் மதுரைக்கு வந்த பிறகு டெல்லியிலே அனுமதி கிடைத்திருக்கின்ற காரணத்தினால் அதை இங்கே செய்தி மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு அத்தனை பேருக்குமே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே நம்முடைய பொறியியலிலே இன்றைக்கு மாணவர்கள் சேருவதற்காக விண்ணப்பித்த மாணவர்களுடைய எண்ணிக்கை பார்க்கின்ற பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், 159,631 பேர் விண்ணப்பித்தார்கள். ஆனால் அந்த 159,631 பேர் விண்ணப்பித்ததில் இன்றைக்கு மாணவர் சேர்க்கைக்காக கலந்தாய்விலே அவர்கள் விண்ணப்பித்ததில் பார்த்தோம் என்றால், அவர் சான்றிதழை சரி செய்வதற்காக வந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 109,850 பேர். அந்த சான்றிதழ் சரிபார்த்த பிறகு தகுதி வாய்ந்தவர்களை பார்க்கின்ற போது 104,453 பேர். இப்படி 178,139 மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் அரசு மூலமாக இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு தகுதி வாய்ந்தவர்கள் என்பது 104,453 பேர் இருக்கின்ற நிலையிலே, பொறியியல் சேர வேண்டும் என்று எண்ணுகின்ற மாணவர்கள் பொறியியல் சேர்க்கைக்காக வரக்கூடிய 25ஆம் தேதி முதல், ஜூலை மாதம் 25ஆம் தேதி முதல் கலந்தாய்வானது, புது கலந்தாய்வானது தொடங்க இருக்கிறது. அதிலே கலந்து கொண்டு அவர்கள் என்ன விரும்புகிறாரோ, எந்த கல்லூரி விரும்புகிறார்களோ, அவர்கள் தகுதி அடிப்படையிலே எந்த பாடப்பிரிவு வருகிறதோ அதை தேர்வு செய்கின்ற பட்சத்திலே இடையிலே அதை சேர்ந்து அந்த மாணவர்கள் அனைவரும் பொறியியல் சேர்க்கையிலே சேர்கின்ற பட்சத்திலே அவர்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்று நான் அன்பான வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டும் பார்க்கின்ற பொழுது நம்முடைய மெடிக்கல் கவுன்சிலிங், நம்முடைய கவுன்சிலிங் முடிந்த பிறகு நடைபெறுகின்ற பொழுது அதிலே ஒரு சில மாணவர்கள் செல்கின்ற பொழுது நல்ல கல்லூரியிலே சேரக்கூடிய வாய்ப்பு ஒரு சில மாணவர்களுக்கு கிடைக்காமல் போய் வருகிறது. கடந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 425 மாணவர் சேர்க்கைக்காக நல்ல கல்லூரிகளிலே, டாப் 25 கல்லூரிகளிலே அந்த மாணவர் சேர்க்கை காலியாக இருந்தது. அந்த நிலை வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடாது என்பதற்காக தான் ஜூலை மாதம் 30ஆம் தேதிக்குள் இன்றைக்கு கலந்தாய்வு நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட இன்றைக்கு நீதிமன்றம் சென்று உயர்கல்வித்துறையின் சார்பாக அடுத்த மாதம் கலந்தாய்வு நடத்துவதற்கான வாய்ப்பை ஈட்டியிருக்கோம். அதே வேளையில் இன்றைக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் ஆனது பல்வேறு சூழ்நிலை காரணமாக காலதாமதமாகிறது. ஆகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், பொறியியல் சேர்க்கை சேர வேண்டும், அதில் படிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர் மட்டும் 25ஆம் தேதி கலந்தாய்விலே கலந்து கொண்டு அந்த கலந்தாய்வின் மூலமாக நல்ல கல்லூரிகளையும் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் தேர்வு செய்து எடுக்கின்ற பட்சத்திலே அதை விட்டு விலகி செல்லாமல் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். சார், நிறைய ரஜினிகாந்த் வந்து கல்வித்துறை வந்து சிறப்பாக இருக்குமே, செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க. கல்வித்துறை சிறப்பாக இருக்கிறது என்றால் அது அத்தனை பேருக்குமே நன்றாக தெரியும். இன்றைக்கு எது சிறப்பாக இருக்கிறது, தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது அத்தனை பேருக்கு நன்றாக தெரியும். பல்வேறு காரணங்களால் ஒரு சிலவர்கள் பாலிடிக்ஸ் பண்ணுவதற்காக இன்றைக்கு ஒவ்வொரு துறையாக அவதூறு பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர,
துறை என்பது இதை தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியிலே இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் எப்படி இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையிலே இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறைக்காக அதிகப்படியான நிதியை தமிழகத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒதுக்கினார்களோ அதேபோல்தான் இந்த 2018-19 கல்வியாண்டில் கூட 27,205,88,00,000 ரூபாய் இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறைக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு பள்ளிக்கல்வியில படிக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேருமே இடைநிற்றலை தவிர்க்க வேண்டும், வசதி வாய்ப்புகள் இல்லை என்றாலும் அவர்கள் பள்ளிக்கல்வியை முழுமையாக முடிக்க வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற அதிகபட்சமான நிதியை ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு இடைநிற்றலை தவிர்த்த காரணத்தினால்தான் அத்தனை மாணவர்களும் இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உயர்கல்வியில சேரக்கூடிய வாய்ப்பை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த அதே வழியில் நடத்தக்கூடிய அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் இன்றைக்கு 2011 பின்பாக பார்த்தோம் என்றால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 76 உயர்கல்வித்துறையின் கீழ் இருக்கக்கூடிய கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் 4, பல வகை தொழில்நுட்ப கல்லூரி 16, 45 கல்லூரிகளை இதை தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த 5 ஆண்டு காலத்தில் உருவாக்கினார்கள். அதே வழியில் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 11 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தோற்றுவித்ததோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு 1585 புதிய பாடப்பிரிவுகளையும் தோற்றுவித்து அனைவரும் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையிலே மத்திய அரசானது என்ன நினைக்கிறது, உயர்கல்வி பெறுகின்ற சதவீதத்தை கூட்ட வேண்டும், அது 2020 30% மாணவர்கள் சேர்க்க இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதையும் தாண்டி இன்றைக்கு தமிழகம் இந்த கல்வியாண்டிலே பார்க்கின்ற பொழுது 2016-17 கல்வியாண்டிலே பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு 46.9% எட்டி இருக்கிறது. ஆகவே இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியிலே இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பள்ளிக்கல்வி உயர்கல்விக்கு செலுத்துகின்ற எண்ணங்களையும் செலுத்துகின்ற நிதிகளையும் பார்த்து அவர் நாட்டுகின்ற அவருடைய தலைமையிலே செயல்படுகின்ற திட்டங்களையும் பார்த்து இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டியிருக்கிறார. தவிர அவர் பாராட்ட வேண்டும் என்பதற்கு உண்டான அத்தனை அத்தியாவசிய பணிகளும் இன்றைக்கு நடைபெற்று இருக்கின்றால் தான் பாராட்டியிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலியல் வன்கொடுமை வந்து தொடர்ந்து நடைபெறுகிறது, அது குறித்து தான் ஏதாவது சிறப்பு வகுப்புகளோ பாடத்திட்டங்களோ மாணவ மாணவிகளுக்கு வந்து ஏதாவது இருக்குமா? அதற்காக வழக்கு பதிவு செய்து இன்றைக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த போன்ற